ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அடுத்து ஒரு வானலில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதை அடுத்து அதை எடுத்து வச்சுட்டு அதே பேனில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துருக்கோம். அதில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளியை தனியாக அரைச்சி எடுத்துடலாம். அதை தக்காளி அரைச்சதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அது இல்லைனாலும் அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் சாதா மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்குனதும் இதில் வந்து நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மஷ்ரூம் சேர்த்துடலாம். அடுத்து இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். திக்காக வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் நார்மலாக இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இது வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவு இருக்கும். இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். இந்த மாதிரி கொதி வந்ததும் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா முந்திரி அரைச்சி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறோம். இது இல்லைனாலும் சேர்க்க வேணாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.